பிள்ளை வாதம் எனப்படும் போலியோ மியர்லிட்டஸ் சுருக்கமாக போலியோ என்று அழைக்கப்படுகிறது. போலியோ ஒரு கடுமையான வைரஸ் தொற்றுநோய். இந்த நோய் மனிதர்களின் மலம், அசுத்தமான நீர் மற்றும் உணவினால் பரவுகின்றது. போலியோ வைரஸ் மூலம் ஏற்படும் இந்த நோய் மற்றவர்களுக்கு எளிதில் பரவும். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளை அதிகமாக இந்த நோய் தாக்கும். பாதிக்கப்பட்டவர்களில் 95% பேருக்கு எந்தவித அறிகுறியும் தெரியாது. மீதி 5% காய்ச்சல், தலைவலி, வயிற்றுப்போக்கு, கழுத்து, கை, கால்களில் வலி ஏற்படும் அறிகுறிகள் தெரியும். இந்நோயால் உயிரிழப்பும் உடல் உறுப்புகளில் குறைபாடும் ஏற்படும். பெரும்பாலும் கால்களைத்தான் இந்த நோய் தாக்குகிறது. கார்ல் லான்ஸ்டீனியர் என்பவர் 1908 இந்த நோயை முதன் முதலில் கண்டறிந்தவர். 20ஆம் நூற்றாண்டில் உலகம் முழுவதும் குழந்தைகளை பாதிக்கும் பெரிய நோயாக இது உருவெடுத்தது. முதல் தடுப்பு மருந்தை 1952 ஜோனாஸ் சால் கண்டுபிடித்தார். 1955 தாமஸ் பிரான்சிஸ் ஊசி மூலம் செலுத்தும் மருந்தை கண்டறிந்தார். வாய் வழியாக செலுத்தும் மருந்தை ஆல்ஃபர் சபின் என்பவர் 1957 கண்டுபிடித்தார். இதற்கு 1962 லைசன்ஸ் வழங்கப்பட்டது. போலியோவால் 1988 125 நாடுகளில் 350,000 மேல் பாதிக்கப்பட்டனர். உலக சுகாதார நிறுவனம், யூனிசெஃப் மற்றும் ரோட்டரி ஃபவுண்டேஷன் ஆகியவை போலியோவை உலகிலிருந்து ஒழிக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கைகள் எடுத்தன. படிப்படியாக பல நாடுகளில் போலியோ முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டது. உலகில் 99.9% ஒழிக்கப்பட்டதாகவே கருதலாம். இந்தியா 2012 ஜனவரி 13 போலியோ இல்லாத நாடாக உருவானது. போலியோவை குணப்படுத்த முடியாது, ஆனால் வராமல் தடுக்க முடியும். உலகில் தற்போது நைஜீரியா, ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானில் மட்டும்தான் போலியோவின் பாதிப்பு இன்னும் இருக்கிறது. தற்போது இந்தியாவில் போலியோ பாதிப்பு இல்லை. எனினும் வராமல் தடுப்பதற்காக 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு 2 முறை போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படுகிறது. முறைப்படி அளிக்கப்படும் போலியோ தடுப்பு மருந்து குழந்தையை வாழ்நாள் முழுவதும் பாதுகாக்கும். 2 வகை தடுப்பு மருந்துகள் உண்டு. ஒன்று வாய் மூலம் கொடுக்கும் சொட்டு மருந்து, இன்னொன்று வயதுக்கு ஏற்றபடி கை அல்லது காலில் போடப்படும் ஊசி. அவ்வளவுதான். இதற்கான அறிகுறிகள் என்னவெல்லாம் இருக்கும்? முதலில் 3 நாட்களுக்கு காய்ச்சல், பின்னர் தலைவலிக்கும், கழுத்தை திருப்ப முடியாது, தசைகளில் வலி, உயிர் போகும், கவனக்குறைவாக இருந்தால் 1 வாரத்தில் தாக்கம் அதிகமாகி கை கால்கள் சூம்ப ஆரம்பிக்கும். நிரந்தரமான தசை வாதமும் இடுப்பு, கணுக்கால் மற்றும் பாதங்களின் குறைபாடுகளும் ஊனமும் இளம்பிள்ளை வாதத்தினால் உண்டாகும். பல குறைபாடுகளை அறுவை மருத்துவத்தின் மூலமும் உடலியல் சிகிச்சை மூலமும் சரி செய்ய முடியும் என்றாலும் வளர்ந்து வரும் நாடுகளில் இந்த சிகிச்சை முறைகள் சாத்தியமில்லை. இதன் காரணமாக இளம்பிள்ளை வாதத்திற்கு தப்பி பிழைக்கும் குழந்தைகள் கடுமையான குறைபாடுகளுடன் தான் வாழ வேண்டியிருக்கிறது. நுரையீரல் அழற்சி, இதய கீழறை, மிகு அழுத்தம், அசைவின்மை, நுரையீரல் பிரச்சனைகள், நுரையீரல் வீக்கம், அதிர்ச்சி, நிரந்தர தசைவாதம், சிறுநீர் பாதை தொற்று போன்ற பாதிப்புகளையும் இந்த போலியோ உருவாக்குகிறது. போலியோ சொட்டு மருந்தை நாம் 5 தடவைகளாக தரலாம். பிறப்பின் போது முதல் வேளை, 6, 10, 14 வாரங்களில் 3 முறை, 14 மற்றும் 24 மாதத்திற்குள் ஊக்க மருந்தாக 1 முறையும் தரலாம். ஆனால் 5 வயது வரை கட்டாயம் தர வேண்டும். போலியோ என்ற வார்த்தை இனி போலியாகவே மாற வேண்டும். அது மட்டுமல்ல, அந்தந்த பருவங்களில் குழந்தைகளுக்கு தடுப்பூசிகளை நாம் கட்டாயமாக போட வேண்டும். ஆரோக்கியமான வளர்ச்சியே குழந்தைகளின் எதிர்கால நலனை நிர்ணயிக்கும். எனவே தடுப்பூசி போட மறக்கவே வேண்டாம். மழலை பருவத்தை ஒட்டுமொத்தமாக முடக்கும் இந்த போலியோவை தடுக்கும் ஆற்றல் தாய்ப்பாலுக்கு உள்ளதாம். எனவே இளம் தாய்மார்கள் முடிந்தவரை தொடர்ந்து குழந்தைகளுக்கு தாய்ப்பால் கொடுப்பதை தவிர்க்க வேண்டாம். போலியோ சொட்டு மருந்தையும் தாய்ப்பாலையும் நாம் தருவோம். போலியோ இல்லாத உலகத்தை படைப்போம். நம் குழந்தைகளை நாம் பாதுகாப்போம். அக்டோபர் 24 உலக போலியோ தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. தினம் ஒரு தினம் இன்று அக்டோபர் 24. இதே நாளில் 1605 முகலாய பேரரசர் ஜஹாங்கீரின் முடிசூட்டு விழா நடைபெற்றது. 1857 உலகின் முதலாவது கார்பந்தாட்ட அணி செஃபீல்ட்
இங்கிலாந்தில் ஆரம்பிக்கப்பட்டது. 2008 இரத்த வெள்ளி அன்று உலகின் பெரும்பாலான பங்கு சந்தைகள் வரலாறு காணாத வீழ்ச்சியை கண்டன. 1921 ஆர்கே லக்ஷ்மண் இந்திய ஓவியர் பிறந்தார். 1953 மு கதிரேச செட்டியார் தமிழறிஞர் மறைந்தார். இந்நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஹாய் சொல்லு அப்படி ஒரு சாய் சொல்லு கில்லி சாய் பாரம்பரிய சுவை.